ஆமா, ஏசப்பாவை வந்து நசரேன் ஆகிய இயேசு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு எனக்கு தெரியல, அப்பா அம்மா கிட்ட கேட்போம். ஆ, நம்ம போய் கேட்கலாமா? வா. அப்பா அம்மா வேற பைபிள் படிச்சுட்டு இருக்காரு. ஆமா, இது தெரிஞ்சிருக்கும். சில கேள்விகள்லாம் அப்படின்னு சொல்றது அர்த்தம் இல்ல. இது இதுவும் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்படுத்தல் தான். ஆனா அது எப்படி நடந்தது என்பது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜெயசிரன். புரியுதா ஜெயசிரன்? இயேசப்பா வந்து நான் சொன்னேன்ல, அவர் வந்து பெத்லகேம்ல பிறந்தாரு. அவர் பெத்லகேம்ல இருக்கிற நேரத்துல வந்து தேவனால எச்சரிக்கப்பட்டு அவங்க எங்க போனாங்க, எகிப்துக்கு போனாங்கல்ல. ஏன்னா ராஜா வந்து எல்லாரையும் கொலை செய்ய சொன்னான், அதை எஸ்கேப் ஆகிறதுக்கு இவங்க போயிட்டாங்க. இப்போ போயிட்டு எகிப்துல இருக்கிறது கத்துடைய திட்டம் இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து வளர்ந்த பிறகு என்ன சொல்லப்படணும்? நசரேயன் என்று அழைக்கப்படணும். ஏன் அழைக்கப்படணும்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவர் நாசரேயத்துல வாழ வேண்டியது அவசியமா இருந்துச்சு. நாசரேயத் என்னும் அந்த ஊருக்கு, அந்த ஊர்ல வந்து அவர் வாழணும்ன்றதுனால அவருக்கு நசரேயன் என்று ஏற்கனவே பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன ஆயிருக்காங்க? இப்ப எங்க இருக்காங்க அவங்க? எகிப்துல இருக்காங்க. இப்ப எங்க இருக்காங்க? எகிப்துல இருக்காங்க. அப்ப நிறைவேறுமா? நிறைவேறாது. அப்ப எகிப்துல இருந்து எங்க வரணும்? நாசரேத். இப்போ எகிப்துல இருக்கும் பொழுது ஏரோது மறைச்சிட்டு போயிட்டான். அதனால சொப்பனத்துல யோசிப்புக்கு வந்து இதை விளக்கம் கொண்டு நீ பிள்ளையை கூட்டிட்டு எங்க போகணுன்றாங்க? நாசரேத்துக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாசரேத்துக்கு போன்னு சொல்லும் பொழுது நீங்க மத்தேயு 2:23 வாசிக்கிறோம். நாசரேத் என்னும் ஊர்ல வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ நாசரேத் என்ற ஊர்ல இயேசு கிறிஸ்து வாழ வேண்டும் என்று முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி நடந்ததுனால இயேசு கிறிஸ்து நசரேயன் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இது நசரேயன் விருதம் வேற இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது நசரேய பிரதிஷ்டைன்னு ஒன்று இருக்கு, அதன்படியும் இயேசு வாழ்ந்திருக்கிறதாக சொல்றாங்க. புரியுதா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து நசரேயன் அப்படி என்று சொல்லப்படுகிறார். சரியா? புரியுதா? எவ்வளவு அழகாக தீர்மானிக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, என்னை கேட்கிற அன்பு செல்வங்களே, வாலிப தம்பி தங்கச்சிகளே, நம்முடைய வாழ்வில் கூட எல்லா காரியமும் திட்டமிட்டப்பட்டு அது தேவனுடைய நோக்கத்தின்படி தான் நிறைவேற்றப்படுகிறது. நீங்கள் அதை விசுவாசித்து அந்த நோக்கத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பிட்டு அல்லது இணைத்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கங்கள் நிறைவேறுவதை நீங்கள் பார்க்கலாம். அதனால் இந்த ஒருவேளை இந்த நாட்களில் கூட நீங்கள் தடுமாற்றம் உண்டாயிருந்திருக்கிறது என்றால், ஒருவேளை புரியாமல் நீங்கள் இருப்பீங்கன்னா இப்போ நீங்கள் புரிஞ்சுங்க. உங்களோட வாழ்க்கையில் கூட நிச்சயமாக தடுமாற்றத்திலேருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் வெளியே வர முடியும். எல்லாம் உங்களுடைய தீர்மானத்தின்படி அது கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்ட தீர்மானங்கள் அவைகள் நிச்சயமாக நிறைவேறும். அண்ட் காட் பிளஸ் யூ.